நீதிக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போயிட்டார். திருமணத்துக்கு சம்மதம் கேட்க வான் சொல்லிட்டு நீங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அவரை தீர்த்துக்கிட்ட ஒரு கூட்டணியை காத்திருந்தது. ரவி தன் உயிரை காப்பாத்துக்கு நடந்த போராட்டத்துல அவர் தலையில அடிபட்டு மூளையே கலங்கி போச்சு. சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கார். பலத்த கட்டுக்காவல் இருக்க உங்களை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் திருட மாதிரி நான் சூரியர் குறிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை கேட்டுட்டு நான் என்ன உயிரோட இருக்கேன்? அக்கா, மல்லிகா, அக்கா, என்ன வாழ வைக்க வந்தவருடைய உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது சொல்லுக்கா, சொல்லு. உடனே போ, அவர் கூடவே இருந்து குணப்படுத்து. டாக்டர் கூட்டிட்டு போங்க. அத்தானுக்கு தெரிஞ்சவனுக்கு ஆபத்து வராத. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க ரெண்டு பேரும் உடனே புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். எங்க கடை? அது அங்கதான் இருக்க. அவரை நான் பார்த்து விரும்பல, நீங்களே போய் பாருங்க. எங்க கடை? அம்மா, ஐயோ, ஐயோ, நீ ஏமாறல, நான் தான் ஏமாந்தேன். பெண்ணால இந்திரன் கேட்டான், சந்திரன் கேட்டான், காட்டுக்கு போன ராமனும் கேட்டான், உன் வீட்டுக்கு வந்த இந்த ரவியும் கேட்டான். என்ன எதுக்காக தேடி வந்தீங்க? என்ன எதுக்காக சந்திச்சீங்க? கடவுளே, எங்க ரெண்டு பேருக்கும் எதுக்காக உறவு ஏற்படுத்தி வச்சு? உறவா? இதுதான் உறவா? உனக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு நீருக்கும் நெருப்புக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு, கண்ணாடிக்கும் கல்லுக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு.